இந்த நாளிலே நாம் ஒரு புனித வெள்ளியின் செய்தியை கேட்க இருக்கிறோம். புனித வெள்ளி என்பது என்ன அல்லது குட் ஃப்ரைடே தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் இது நல்ல வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே. புனித வெள்ளி என்பது என்ன? உங்களுக்கும் எனக்கும் இது நல்ல வெள்ளி, ஆனால் இயேசுவுக்கோ இந்த வெள்ளிக்கிழமை துக்கமான வெள்ளிக்கிழமை. இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் 33.5 ஆண்டுகளிலே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சோகமான நாள், இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு நாள். அந்த நாளை தான் நீங்களும் நானும் நல்ல வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே என்று சொல்லி, புனித வெள்ளி என்று சொல்லி அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நமக்கு அது புனித வெள்ளி, உண்மையிலே அது நமக்கு ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை. இயேசுவுக்கோ பரிதாபகரமான ஒரு நாள், வேதனை அனுபவித்ததான ஒரு நாள், துக்கங்களை அனுபவித்ததான ஒரு நாள். தன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் படாத துன்பங்களையும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் பாடுகளையும் வலிகளையும் அவமானங்களையும் பெற்றுக்கொண்டதான ஒரு நாள். எல்லாவற்றையும் விட இயேசுவுக்கு துக்கமான காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது என்னவென்றால், பிதாவை விட்டு அவர் பிரிந்ததான ஒரு நாள். மனிதனுடைய பாவங்களை எல்லாம் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டு தண்டனையை பெற்று தந்ததான ஒரு நாள் இந்த புனித வெள்ளிக்கிழமை. இயேசுவுக்கு துக்கமான வெள்ளி, ஆனால் மனுக்குலமாகிய நமக்கோ இது நல்ல வெள்ளிக்கிழமை. ஆண்டவர் படைத்ததான எல்லா நாளும் நல்ல நாள் தான், ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரு புனிதமான நாள். ஏன் அது புனிதமான நாள்? நம்முடைய பாவங்களை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்த நாள். பிதாவுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்ததான ஒரு நாள். பிதாவோடு சேரும்படியான சாக்கியத்தை பெற்றதான ஒரு நாள். நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டதான ஒரு நாள். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதான ஒரு நாள். நாம் பரலோகத்திற்கு செல்லும்படியான பாக்கியத்தை உண்டு பண்ணினதான ஒரு நாள் தான் இந்த புனித வெள்ளி. புனித வெள்ளியை அனுசரித்துக் கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கேட்கிறதான யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிச்சயமாகவே இந்த நாள் புனித வெள்ளியாக இருக்கிறதா? இயேசுவின் பாடுகளை தியானிக்கிறீர்களா? அவருடைய அவமானங்களை நிந்தைகளை தியானிக்கிறீர்களா? உங்களையும் என்னையும் பிதாவோடு சேர்க்கும்படியாக, பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக இந்த பாடுகளை இயேசு பட்டார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பரலோகத்திற்கு வர முடியாது, பிதாவினிடத்திற்கு வர முடியாது என்று இயேசு கூறினார். அவர் நம்மை பிதாவினிடத்திலே சேர்க்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததான நாள் உங்களுக்கும் எனக்கும் இது புனித வெள்ளி. இனி நீங்களும் நானும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பலிக்காக ஒரு பறவையோ மிருகத்தையோ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உங்களுக்காக எனக்காக பலியானார். அவர் கிருபாதார பலி என்று வேதம் கூறுகிறது. 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறதான கிருபாதார பலி நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, சர்வலோக பாவத்தையும் நிவர்த்தி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய சிலுவை மரணம். ஆகவே இனி நீங்களும் நானும் மனுக்குலம் பலி செலுத்த வேண்டியதான அவசியம் இல்லை. 1 யோவான் 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்காக அவர் பலியானார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் தெரியுமா நமக்கு இது புனித வெள்ளி? நீங்களும் நானும் பலி செலுத்த அவசியம் இல்லை. நமக்காக இயேசு பலியானார். நமக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே பலியானார். தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். உடல் முழுவதும் சுக்கு நூறாக நொறுக்கப்பட்டது. ஏசாயா 53:1
மூன்றாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவரென்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. யாரோடு சமாதானம்? பிதாவோடும் மனிதரோடும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையாக இயேசு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, எப்படிப்பட்டதான காயங்கள் இயேசுவின் காயங்கள் யோசித்து பாருங்களேன். ஒலிவமலையில் இருக்கிறதான கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவின் பாடுகள் காயங்கள் ஆரம்பமானது. எப்படி அவருடைய காயங்கள் ஆரம்பமானது? அன்று ராத்திரியில் அவர் முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். அவர் மனிதருடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டதினால், அல்லது பிதாவானவர் மனிதருடைய பாவங்களை இயேசுவின் மீது சுமத்தினதினால் அந்த பாவத்தை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த பாவத்தின் நிமித்தமாக பிதாவோடு அவருக்கு இருந்ததான உறவு இப்பொழுது துண்டிக்கப்படுகிறது. அந்த வேதனை இயேசுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இரத்த நாளங்கள் உடைந்து அவருடைய வேர்வை இரத்தமாக சிந்த ஆரம்பித்தது. இயேசுவின் காயங்கள் கெத்செமனே தோட்டத்தில் ஆரம்பமானது. அது மாத்திரமல்ல, அவரை அடித்து இழுத்து வருகிறார்கள். 1:40 வாரினாலே அடிக்கப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார். இயேசுவுக்கு இத்தனை காயங்கள் எதற்காக தெரியுமா? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். மகா பயங்கரமான காயங்கள், இயேசுவின் காயங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதான பிள்ளைகளாகிய நாம் தேவனை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? அவரை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? புனித வெள்ளி என்று அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தேவனை காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது, கோலினால் அந்த முள்முடியிலே அடித்தார்கள், காரி துப்பினார்கள். இயேசுவே, உன்னை அடித்தவர் யார் என்று சொல்லி ஞான திருஷ்டியினால் சொல்லும் என்று சொன்னார்கள். இயேசு இத்தனை பாடுகளையும் உங்களுக்காக எனக்காக அவர் பாடுபட்டார், ஏற்றுக்கொண்டார், அனுபவித்தார், தன்னை ஒப்புக் கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? பிதாவோடு நாம் சமாதானமாய் இருக்கும்படியாக பரலோக ராஜ்யத்திற்கு போகும் வழியை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். ஏசாயா 53:1 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். இந்த வார்த்தை கேட்கிறதான சகோதரனே சகோதரியே, அவரை நீங்களும் நானும் அசட்டை பண்ணுகிறோமா? அவரை புறக்கணிக்கிறோமா? இன்று ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, எனக்காக பாடு அனுபவித்ததான உம்மை நான் ஒருபோதும் அசட்டை பண்ண மாட்டேன், உம்மை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்றால், அதுதான் உண்மையாகவே உங்களுக்கான புனித வெள்ளி, உங்களுக்கான நல்ல வெள்ளிக்கிழமை, இன்றைய வெள்ளிக்கிழமை, இன்றைய நாள். நீங்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்றால் இன்றைய நாள், இன்றைய வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நல்ல வெள்ளிக்கிழமையாக மாறும். இயேசு எப்படி எல்லாம் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார்? சொன்னார்கள், நீ ராஜாவானால் சிலுவையில் இருந்து கீழே இறங்கி வா,
சிலுவை கள்ளன் இயேசுவை பார்த்து சொல்கிறான், நீ இரட்சகராக இருந்தால், நீ ராஜாவாக இருந்தால் உன்னையும் இரட்சித்துக்கொள், எங்களையும் இரட்சித்து விடு. இயேசு அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். இன்று நாம் இயேசுவை அசட்டை பண்ணுகிறோமா? நாம் இன்றைக்கு எப்படி அசட்டை பண்ணுகிறோம்? இயேசுவே நீ தெய்வமானால் என்னுடைய வாழ்க்கையில் இந்தந்த காரியங்களை செய்யுங்க, நீங்க அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் தெய்வம் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று இயேசுவை பார்த்து சொல்கிறோம். இதுதான் அசட்டை. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது சேவகர்களும் மனிதர்களும் யூதர்களும், நீ ராஜாவானால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா. இயேசு சிலுவையில் இருந்து இறங்கினாலும் இறங்காவிட்டாலும் அவர் ராஜாதி ராஜாதான். இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் ராஜாதி ராஜாதான். இயேசுவை ஒருபோதும் அசட்டை செய்யாதீர்கள். இயேசுவை அசட்டை பண்ணுகிறீர்களா? இயேசுவை புறக்கணிக்கிறீர்களா? இயேசுவை நீங்களும் நானும் புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இயேசு இருக்கிறார் என்று தெரிந்தும் அவரை அலட்சியமாக நினைத்து எழுந்து வெளியே போய்விடுகிறோமா? அவரை ஓரம் கட்டி விடுகிறோமா? இயேசு அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். அசட்டைக்கு எதிர்ப்பதும் கனம், மதிப்பு, மரியாதை. அப்படி என்றால் நாம் தேவனை கனம் செய்ய வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். தேவனை அசட்டை பண்ணுகிறோமா? தேவனை அசட்டை பண்ணுகிறதான காரியங்கள் அநேக காரியங்கள் உண்டு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புனித வெள்ளி அன்று மூன்று காரியங்களை மாத்திரம் நாம் தியானிப்போம். முதலாவது காரியம், தேவனை கனம் பண்ணாமல் இருப்பது. தேவனை கனம் பண்ணாமல் இருக்கிறோமா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதான கனத்தை கொடுக்கிறோமா? சவுல் ராஜாவிடம் கர்த்தர் சொன்னார், அமலேக்கியரை முழுவதுமாக அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார் சாமுவேலின் மூலமாக. ஆனால் சவுல் செய்ததான காரியம் என்ன? தேவன் சொன்ன காரியத்தை அசட்டை செய்தான். எப்படி அசட்டை செய்தான்? கொடுமையானவைகளை வைத்துக் கொண்டு மற்றவற்றை அவன் அழித்து விட்டான். தேவன் சொன்னதை செய்யாமல் இருப்பது அசட்டை. கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோமா? நம்முடைய செயல்களின் மூலமாக, நம்முடைய நடத்தையின் மூலமாக, நம்முடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோமா? யோசித்து பார்ப்போம். இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இருப்பது. சங்கீதம் 106:24, அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல், தேவன் சொன்ன காரியம் என்ன? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான கானானை கொடுப்பேன் என்று அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். ஆனால் இந்த வனாந்திரத்தில் அவர்கள் சந்தித்ததான சில பிரச்சனைகள், போராட்டங்கள் நிமித்தமாக ஆண்டவர் சொன்னதான வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்காமல் போனார்கள், நம்பாமல் போனார்கள். சில போராட்டங்களை, சில வருத்தங்களை நீங்கள் சந்திப்பதினால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாமல் இருந்தால் அது அசட்டை செய்வது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்களை சொல்லி இருக்கலாம், அவை நடந்திருக்கலாம், அல்லது நடக்காத காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்கலாம். ஒருவேளை இப்பொழுது பிரச்சனையின் ஊடாக, போராட்டத்தின் ஊடாக, பலவிதமான சூழ்நிலையின் ஊடாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? தேவனை முறுமுறுக்கிறதான அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை ஒருபோதும் முறுமுறுக்காதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் முறுமுறுத்தார்கள், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை, அவர்கள் கர்த்தரை அசட்டை பண்ணினார்கள். அசட்டை பண்ணினதான அத்தனை பேரும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ எல்லாவற்றையும் அவர் செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு சிலுவையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவையின் மரணம் நமக்கு வெற்றியை தேடி தந்தது. சிலுவையின் மரணம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. சிலுவை மரணம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாத காரியத்தை செய்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் ஒருபோதும் தேவனை அசட்டை பண்ணாதீர்கள். யூதர்கள் தேவனை அசட்டை பண்ணினார்கள், போர் சேவகர்கள் தேவனை அசட்டை பண்ணினார்கள். அங்கே இருந்ததான மக்கள், நீ சிலுவையை விட்டு கீழே இறங்கி வா என்று சொல்லி பரியாசம் பண்ணி அவரை அசட்டை பண்ணினார்கள். தேவனோடு அறையப்பட்டதான சிலுவை கள்ளனில் ஒருவன் அவரும் சொன்னான்,
உன்னையும் பிடிவித்துக் கொள், எங்களையும் பிடிவித்து விடு, ரட்சித்து விடு என்று சொல்லி அவரும் அசட்டை பண்ணினான். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காதவர்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை பார்க்கிறதான நீங்கள் யாராக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்னவெல்லாம் செய்வேன் என்று சொன்னாரோ அது எல்லாவற்றையும் அவர் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். தேவன் என்னுடைய வாழ்க்கையில சொன்னதான காரியங்களை அவர் செய்வதற்கு உண்மை உள்ளவராக இருந்தார், இன்னும் அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். முதலாவது நாம் பார்த்ததான காரியம், தேவனை கனம் பண்ணுங்கள். இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். மூன்றாவதாக, கர்த்தருடைய பரிசுத்த நாளை அல்லது ஓய்வு நாளை அசட்டை செய்யாதிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாளில் அல்லது கர்த்தருடைய சபையில் நடக்கிறதான ஆராதனையில் கலந்து கொள்ளாதவர்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள். நீங்கள் தேவனை ஒருபோதும் அசட்டை பண்ணாதிருங்கள். ஏசாயா 58:13-14 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகளில் தேவன் கொடுத்ததான ஒரு காரியம், ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. ஓய்வு நாளிலே வராதவன் கொலை செய்யப்பட கடவன். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்த நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமான நாளிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு நீங்கள் கடந்து செல்லுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து செல்லவில்லை என்றால், தேவனை ஆராதிக்க நீங்கள் கடந்து செல்லவில்லை என்றால், தேவனை அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று அர்த்தம். கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனை அசட்டை பண்ணாமல் இருக்கிறோமா? இயேசுவின் சிலுவை மரணத்தில் இயேசு அசட்டை பண்ணப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். இன்றைக்கும் கர்த்தரை நாம் அசட்டை பண்ண முடியும், கர்த்தரை புறக்கணிக்க முடியும். எப்படி? சட்டசபையில், பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதான நபர்கள் தங்களுக்கு வேண்டாம், இதெல்லாம் ஒரு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு சபையை புறக்கணித்து போய்விடுகிறார்கள். அல்லது தாங்கள் ஏற்றுக்கொள்ளாத காரியங்கள் உள்ளே வரும் பொழுது அவர்கள் புறக்கணித்து தள்ளிவிடுகிறார்கள், வெளிநடப்பு செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் தேவனை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள், வெளிநடப்பு செய்யாதீர்கள், அசட்டை செய்யாதீர்கள். இந்த புனித வெள்ளியில் நீங்கள் தேவனுக்கு செய்கிறதான ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உம்மை ஒருபோதும் அசட்டை பண்ண மாட்டேன், உம்மை கனவீனம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் இன்று வாக்கு கொடுப்பீர்கள் என்றால், இந்த புனித வெள்ளிக்கு நீங்கள் செய்கிறதான சரியான மாறுத்திரம் அதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீர்களா? தேவனே, நான் ஒருபோதும் உம்மை அசட்டை செய்ய மாட்டேன், உம்மை புறக்கணிக்க மாட்டேன். நீர் எனக்காக ஜீவனையே கொடுத்தீர், ஜீவனை கொடுத்ததான தேவனை நான் ஒருபோதும் அசட்டை பண்ண மாட்டேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இன்றைக்கு நாம் சிலுவையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம், சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், அவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் நமக்கு வழியை ஆயத்தம் பண்ணி விட்டார், தேவனோடு செல்வதற்கான பாதையை சரியாக்கி விட்டார். யாரெல்லாம் இயேசுவை தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டார்களோ, யாரெல்லாம் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றார்களோ, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியும். அதைத்தான் இயேசுவின் சிலுவை செய்தது. நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார். மீண்டும் இயேசுவை நாம் காயப்படுத்த வேண்டாம். இயேசுவுக்கு சரியான மாறுதலை கொடுப்போம், அவரை சார்ந்து கொள்வோம், இயேசுவை பிடித்துக் கொள்வோம். இந்த புனித வெள்ளியை, இந்த நல்ல வெள்ளிக்கிழமையை கொண்டாடி கொண்டிருக்கிறதான, நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறதான இந்த நாளிலே தேவனுக்கு சரியான மாறுத்திரத்தை ஒப்பு கொடுத்தலை செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். God bless you.